வணக்கம். இது ஒரு மணி செய்தி தொகுப்பு. வழங்குவதற்காக தாரிணி ஜெயச்சந்திரன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விக்டோரியா கௌரி நீதிபதியாவதற்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. கொலீஜியம் அமைப்பிற்கு தங்களால் உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திட்டவட்டம். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக விக்டோரியா கௌரி பதவியேற்பு. பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா. கொரோனா பெருந்தொற்றை கருத்தில் கொண்டு குடிமைப்பணி தேர்வுகளுக்கான வயது வரம்பில் ஒருமுறை தளர்வு வழங்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு வேட்புமனு. இன்றுடன் மனு தாக்கல் முடியும் நிலையில் பரப்புரை தீவிரம். அதிமுக வேட்பாளர் தென்னரசுவிற்கு பாஜக ஆதரவு. வேட்பாளரை வாபஸ் பெறும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அண்ணாமலை நன்றி. எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு தொடர்பாக எதுவும் நடக்கலாம் என கூப்பா கிருஷ்ணன் சூசகம். சந்திப்புக்கு வாய்ப்பே இல்லை என ஜெயக்குமார் திட்டவட்டம். அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கம். மாநிலங்களவை பகல் 2 மணி வரை முடக்கம். துருக்கியில் 5.6 ரிக்டர் அளவில் மீண்டும் நிலநடுக்கம். கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அச்சம். கடும் நிலநடுக்கத்தால் துருக்கி மற்றும் சிரியாவில் உயிரிழப்பு 4,300 உயர்வு. 14,000 மேற்பட்டோர் காயம். நிவாரணப் பொருட்களுடன் துருக்கியை சென்றடைந்தது இந்திய விமானம். கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க களமிறங்குகிறது இந்திய படை. துருக்கியில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணியில் ஈடுபட குவிந்த தன்னார்வலர்கள். கட்டுக்கடங்காத கூட்டத்தால் திணறிய இஸ்தான்புல் விமான நிலையம். அறந்தாங்கியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுத்து இழப்பீட்டை வழங்க கோரிக்கை. கிருஷ்ணகிரி அருகே கும்மனூரில் எருது விடும் விழா. 250 மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. திருத்தணி முருகன் கோவிலுக்குள் புகுந்த குரங்குகள். அபிஷேகம் 1 மணி நேரம் நிறுத்தி வைப்பு. ஒருநாள் போட்டிகளை தொடர்ந்து T20 உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளிலும் ஓய்வை அறிவித்தார் ஆஸ்திரேலியாவின் ஆரான் ஃபின்ச். பிக்பாஷ் உள்ளிட்ட உள்ளூர் T20 போட்டிகளில் விளையாடுவேன் என அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள்.